வணக்கம் நண்பர்களே, சாடு ஜில் ஸ்டோர் உங்களை அன்பாக வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குற செட்டு பார்த்திங்கன்னா ஒரு எல்ஜியில் ஒரு மாடல், நல்ல ஒரு ஹையன் மாடல். இது இது எப்படின்னா ஒரு 8500 வாட்ஸ் பிஎம்பிஓ, 710 வாட்ஸ் வந்து ஆர்எம்எஸ். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, 8500 வாட்ஸு பிஎம்பிஓ, 710 வாட்ஸ் வந்து ஆர்எம்எஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் 715, அதில் போட்டிருப்பாங்க. ஸ்டிக்கர் கூட இன்னும் சரியாக உரிக்கலை. எம்டிஎஸ் 715 மாடல் நம்பர், ஹைஃபை சிஸ்டம் தான் இது. எல்ஜி, நம்ம அந்த எல்ஜியை வந்து கொஞ்சம் நம்ம சாதாரண நினைக்க வேண்டாம். எல்ஜி வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் தான், அதுதான். இது வந்து பஹ்ரீன், ஆப்கானிஸ்தான், அந்த இடத்துல உள்ளது, துபாயில் உள்ளது, இங்கே கிடைக்காது. இந்த சிஸ்டமில் அங்கே கிடைக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் மெட்டல் பாஸ் ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இந்த மெட்டலில் போட்டிருப்பாங்க. ஆட்டோ டிஜே, டிவிடி, வீடியோ அந்த மாதிரி நிறைய இருக்கும், டிவிக்ஸ்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் வந்து ஒரு 8 இன்ச் சப்வூஃபர் கொடுத்துருப்பாங்க. ஒரு 6.5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் வந்து ஒரு 6 இன்ச் கிட்ட வரும். அதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் இருக்கும், அந்த உள்ளுக்குள்ள ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல் இருக்கும், அதில் போட்டிருப்பாங்க. மெட்டல் பாஸ் அப்படின்னே போட்டிருப்பாங்க ஸ்பீக்கர். இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் இருக்கும். லெஃப்ட் ரைட்டில் வந்து ஒரு 6 இன்ச் போட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு 4.5 இன்ச்லேருந்து 5 இன்ச் வரைக்கும் சரௌண்ட் ஸ்பீக்கர். இது வந்து மெட்டல் பேஸ் கொடுத்துருப்பாங்க, மெட்டல் பாஸ்னே போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டயர் சைடில் வந்து நல்ல டயர் கொடுத்துருப்பாங்க. சோனியை ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இது சென்ட்ரு பார்த்திங்கன்னா டியூல் சென்ட்ரு த்ரீவே. அந்த சென்ட்ருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அது மெட்டல் தான், அந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா அதுவும் மெட்டல் தான். ஒரு டியூட்ரு கொடுத்துருப்பாங்க, த்ரீவே கொடுத்துருக்க ஒரு சிஸ்டம் இது. 8700 வாட்ஸுங்கிறனால உங்களுக்கு, 500 வாட்ஸுங்கனால உங்களுக்கு வந்து சென்ட்ருக்கு கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட்லேயும் அதே மாதிரி மெட்டல் பேஸ் தான், மெட்டல் பாக்ஸ், மெட்டல் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் கொடுத்துருப்பாங்க சிம்பிள். இந்த மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் சிஸ்டம், நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப. இந்த மெட்டல் பேஸ் இருக்கிறதுனால ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. அதே போல் டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்பிளே லைட்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கலரிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் என்ன மெனு எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. அதில் நல்ல டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்ல லுக்காக சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியஸ் ஆடியஸ்னால் அவங்களுக்கு வந்து எஃப்எம் படிக்கும் போகும்போது என்ன பாட்டு வருது அப்படிங்க, எஃப்எம்லேருந்து ஆடியஸ் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் என்ன சாங்ஸு, என்ன இது நேமு, சிடியில் என்ன நேமு, இது எல்லாமே வந்து இதில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிவிடியில் பார்த்தீங்கன்னா டிவிடி போட்டோம், டிவிடி ஓடும் உங்களுக்கு. இதில் டிவிடி, அப்புறம் எம்பி3, அப்புறம் ஆடியோ சிடி, அப்புறம் வந்து ரீரெக்கார்டிங், ரீரைட்டபிள் சிடி இருக்குல்ல, ரீரைட்டபிள் சிடி, அது 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 பின்னாகும் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டு, ஃபோட்டோ ஃபார்மெட்லாம் வந்து இதில் வந்து சிடியில் வந்து உங்களுக்கு ரீடிங் ஆகும். ஜேபிஜி, ஜேபிஜி, எம்பி3, டபிள்யூஎம்ஏ, டிவிக்ஸு, இது எல்லாமே வந்து அந்த சிடி டிவிடி சிடியில் ட்ரையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும். டிவிடியில் வந்து இவ்வளோ அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, வேறலையும் கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து அதிகப்படியான ஒரு இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பி3, அப்புறம் அதே மாதிரி MBK4 மோடு, MB4 இந்த மாதிரி வந்து ப்ளே ஆகும். அந்த யூஎஸ்பியில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐபாட் டக் இருக்குது, இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐபாட் டக்கே இருக்கும் டாப்பில், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நமக்கு ஐஃபோனு, ஐபாடு, டக் ஐபாடு இருந்துச்சுன்னா அதில் போட்டிருப்பாங்க. ஐபாடு டக்கிங் சிஸ்டம், 5 வோல்ட்டு 5 மில்லி ஆம்ஸு டாப்பில் இருக்கும் சிஸ்டத்தில். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐபாடு டக் இருக்கும் உங்களுக்கு. ஐபாடு இருந்தால் மேலே டக்குன்னு அதில் சொல்லிட்டிங்கன்னா மேலே எல்லாமே கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ரிமோட்டில் வந்துடும். ஐபாடில் உள்ள கண்ட்ரோல் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமோட்டில், அப்புறம் அந்த சிஸ்டத்துலேயே வந்துடும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எக்கோ வால்யூம், இது வந்து எக்கோ வால்யூம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தனியாக. மைக்கு இன்செர்ட் பண்ணிவிட்டு எக்கோ வால்யூம் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இல்லை
வால்யூமில் வந்து வால்யூம் சூப்பராக கே பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நெக்ஸ்ட் சாங்ஸுக்கு போகிறதுக்கு, இது இது நெக்ஸ்ட் சாங்ஸுக்கு வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க, ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது அடுத்த அடுத்த சாங்ஸுக்கு போகிறதுக்கு இது வந்து மைக் லெவல் நல்லாயிருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிஸ்டம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா லைட்டிங் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டிஸ்பிளேயும் நல்லா கலரிங்காக இருக்கும். உங்களுக்கு அந்த கண்ட்ரோல்லையும் பார்த்தீங்கன்னா ஓவர் லைட் கொடுத்துருப்பீங்க. நல்ல அருமையான சிஸ்டம் தான் நான் பார்த்த வரைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் வந்து டைரெக்டு ரெக்கார்டிங்னே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைரக்ட் ரெக்கார்டிங், டைரக்ட் ரெக்கார்டிங்னா ரிமோட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்கார்டிங் ஆப்ஷனே இருக்கும், தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் யூஎஸ்பியை நம்ம இதில் பின் பண்ணிவிட்டு எஃப்எம்மில் உள்ள சாங்ஸோ இல்லை நம்ம டிவிடியில் உள்ள சாங்ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ப்ளே பண்ணிக்கலாம். இதில் டைரெக்டாக ரெக்கார்டிங் ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா டைரெக்டாக ரெக்கார்டிங் ஆகிடும். ஆமாம், அதுக்கப்புறம் சோர்ஸ் எடுத்து பார்த்துக்கணும். நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் உள்ள இன்புட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இல்லை என்ன சாங்ஸ் இருக்குது, யூஎஸ்பியோட சாங்ஸு, டிவிடியோட சாங்ஸு, இது எல்லாமே இதில் வந்து இதில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைமர் கொடுத்துருப்பாங்க, சைடில் வந்து டைமரு, கிளாக்கு, அப்புறம் யூசரு, யூக்ளேசரு, யூக்ளே யூக்ளேசரு, உங்களுக்கு யூக்ளேசர் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு யூக்ளேசர் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பைபாஸு, யூசர், யூசர் தான் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஜி சவுண்டு எஃபெக்ட்னே அவங்க ஒரு எஃபெக்ட்னே கொடுத்துருங்க, எல்ஜி சவுண்டு எஃபெக்ட்னே ஒன்று கொடுத்துட்டேங்க. அரபிக் நேச்சுரலு இந்த மாதிரி சிஸ்டம் நிறைய கொடுத்துருக்கீங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பேஸுக்கு முதல் தனியாக பாஸ் பிளஸ்ட்டு 83 ஆப்டி பாஸ் பிளஸ்ட்னே வரும். அது கொஞ்சம் வந்து அப்படின்னா கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். பைபாஸு பாஸ் பிளஸ்டில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. இதில் ஹோமில் ஹோம் அப்படிங்கன்னா ஹோம் டேரெக்டாக வந்து என்னென்ன மெனு வேணும் அப்படிங்கிறது இந்த ஹோமில் இருக்குது. உங்களுக்கு டேப் இருக்குது, இதில் வந்து ஃப்ரெண்டில் வந்து ஒரு கேசட்டு டேப் இருக்குது. உங்களுக்கு இதில் வந்து கேசட்டு போட்டுக்கலாம், ஓல்டு கேசட்டு கொடுத்தீங்களா. ஹைபி சிஸ்டம் வந்து டைத்தில் உள்ள இதுதான். எப்படி மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னால் உள்ளதாக தான் இருக்கும் மேக்ஸிமம். நான் அதில் ரிசர்ச்லாம் பண்ணலை. உங்களுக்கு ரெண்டு மைக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு ஓப்பன் க்ளோஸு, டிஸ்க் வந்து ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு கீழே வந்து டிஸ்க்கு ஸ்கிப்பு என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்டு, அப்புறம் ரிவர்ஸ் மோடு டெமோ, அப்புறம் ஆர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங் ஆப்ஷன் இது டேரெக்டாக ரெக்கார்டிங், இது இந்த மாதிரி ரெக்கார்டிங் ஆப்ஷனு டேரெக்டாக ரெக்கார்டிங் ஆகிடும். ப்ளே பண்ணி ரெக்ஷன் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஜே ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு டிஜே ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிஸ்கை போட்டு நம்ம பாடம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பாட்டாக செலக்ட் ஆகிடும். டிஜே மோட் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்க் செலக்ட் பண்ணி கேட்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல சிஸ்டம் தான் இது. உங்களுக்கு டிவிடி, யூஎஸ்பி, அப்புறம் வந்து ஐபாட் டக் ஒன்று இல்லை எக்ஸஸ் ஆட் இருக்குது. அது இல்லாமல் ஆக்ஸி இன்னு ரெண்டு இன்புட் இருக்குது. இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன், இது ஹெட்ஃபோனு போட்டி இன்னு, இது வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்லேருந்து நம்ம ஜாக் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல்லையோ அப்புறம் சிஸ்டத்துலேயோ ஏதாவது ஒன்று ஃப்ரெண்டில் போட்டு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மொபைலில் நம்ம கனெக்ட் பண்ணி அந்த ஆப்ஷன் வச்சோம்னா அந்த ஆப்ஷனில் வந்து நமக்கு ப்ளே ஆகும். அது இல்லாமல் பேக்கில் ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க தனியாக, அது ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க தனியாக. ரெண்டு இன்புட் இருக்குது இதில், ரெண்டு இன்புட்டு, அப்புறம் டிவிடி, அப்புறம் யூஎஸ்பி, அப்புறம் ஏஎம்மு, எஃப்எம்மு, அப்புறம் கேசட்டு டேப்பு, இது எல்லாமே நல்ல கண்டிஷனில் கொஞ்சம் காம்பேக்டாக போட்டிருப்பாங்க. லைட் வெயிட் செட்டுனாலும் உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அந்த ஐசிஸ்லாம் நல்லா ஐசியாக போட்டிருப்பாங்க. இதில் லைட் வெயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐசியாக வந்து ரொம்ப லோ எண்டாக போட்டிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து இங்கே உள்ளதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இது வந்து மேடு வேறு, இது வந்து துபாய் டு ஆப்கானிஸ்தான் அந்த அதர் கண்ட்ரிலேருந்து வரனால சிஸ்டம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த பிரேசில் மாடல் ஒன்று பார்த்தோம்னா அது மாதிரி, இது வந்து ஃபாரின் கண்ட்ரியில் உள்ளது, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக அங்கே தான் கிடைக்கும். இந்த மாடல்லாம் நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்திருக்கு, நல்ல அருமையான சிஸ்டம் தான். நிறைய ஆப்ஷனோடு இருக்கனால இது நம்ம கேட்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டிவிடி போடலாம். டிவிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெனு ஹோம் பட்டன் அமுக்க போகும்போது உங்களுக்கு டிஸ்பிளேலே இப்படி வந்துடும். இந்த மாதிரி இதில் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, மியூசிக்கு, மூவி, ஃபோட்டோ செட்டப்னு சொல்லி மூவின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம வந்து மூவி மோடில் நிற்குது. இதில் இப்போ வந்து நம்ம சிடியில் உள்ள மூவி பார்க்கணுமா இல்லை யூஎஸ்பியில் உள்ள மூவி பார்க்கணுமாங்கிறது வந்து அதிலே வந்து அது இது காட்டும். ஒரு டிஸ்பிளேயில் வந்துடும் மூவினா எதில் உள்ள மூவி வேணும், யூஎஸ்பினா யூஎஸ்பி எந்த யூஎஸ்பியில் உள்ளோம். இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து டிஸ்க் போட்டுக்காமனா டிஸ்கில் உள்ள மூவியா நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இதில் டிஸ்க்
டிஸ்க் ஓப்பனில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு MP3 சாங்ஸ் இதில் போட்டிருக்கேன், MP3 சாங்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிடி ஒன்று போட்டிருக்கேன், ஒரு டிவிடி ரெண்டுமே போட்டிருக்கேன், ரெண்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு உள்ள அனுப்பிச்சி விட்டுலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். டிஸ்க் ஒன்று ரீட் ஆகுது. இப்போ டிஸ்க் ஒன்று ரீட் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இதில் MP3 ஃபைலு, MP3 ஃபைலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி டிஸ்பிளேயில் நான் வந்து இங்கே ஸ்க்ரீன் போட்டிருக்கேன்ல, அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு என்னென்ன சாங்ஸ் இருக்குது, பனிவேல் மலர் உணமது வாவா அந்த சாங்ஸ் எல்லாமே அதில் வந்துடும் கம்ப்ளீட்டாக. ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன சாங்ஸுன்னு சொல்லிட்டு அதிலே வந்து SBB சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ப்ளே ஆகிடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து அப்படி போகும்போது என்ன சாங்ஸுங்கிறத அது வந்து ப்ளே ஆகிடும் உங்களுக்கு. டிவிடியில் உள்ள சாங்ஸ் கேட்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் சாங்ஸு. நம்ம அந்த சோனியில் இருக்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பின்னால் ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இது அடுத்த சாங்ஸ். அடுத்த சாங்ஸ் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த டிஸ்பிளேயில் வந்து அந்த என்ன நேம், அந்த நேம் வந்துடும் கம்ப்ளீட்டாக. அந்த நேம் வந்துட்டு யார் படித்தா அப்படிங்கிற, நம்ம வந்து ஃபைலில் வந்து நம்ம டிஸ்கில் உள்ள ஃபைலில் வந்து நம்ம என்ன நேம் நம்மளே பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒரு பாட்டுக்கு வந்து என்ன பாட்டுன்னு போட்டுட்டு மியூசிக் பை ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து இருந்துச்சுன்னா வந்துடும். அப்படிலாம் நீங்கள் என்ன நேம் கொடுக்கீங்களோ அந்த நேம், அந்த நேம் அப்படி கொண்டு வந்து ரீட் பண்ணி இங்கே காட்டிடும். நம்ம என்ன நேமில் கொடுக்குறோமோ அந்த நேம் கொடுக்கும். அது வந்து டிஸ்க் ரீடிங் ஆகிட்டு இருக்கு. மெனு வந்துருச்சு, மெனு மெனு நிற்குது. நம்ம என்ன மெனு வேணாம், என்ன சீன் செலெக்ஷன் பண்ணணுமா அப்படிங்கிறத கேட்கும். என்ன சீனா சீன் செலக்ட் பண்ணிக்கலாம், சீன் செலக்ஷன். அதில் என்ன சீன் செலக்ஷன் வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ஒரு சீன் அல்லவே
இப்போ வந்து நம்ம வந்து மூவி பார்த்துட்டோம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் பார்த்துட்டோம், என்ன சாங்ஸ் இருக்கோ அதையும் பார்த்துட்டோம், அதாவது டிவிடியில் வந்து உங்களுக்கு அது ரெண்டுமே பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி, யூஎஸ்பியில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணிட்டேன், ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெனுவில் இருக்கும், அந்த மெனுவில் நான் சொன்ன மாதிரி அதில் மூவி மியூசிக்கு ஃபோட்டோ இது மூணுமே வந்து எதில் போய் எடுக்கணும்னு கேட்கும். அப்போ இப்போ நம்ம மூவி வந்து யூஎஸ்பியில் நான் மூவி வைக்கலை என்ன, அப்போ வந்து நம்ம மியூசிக்கில் போய்ட்டு கிளிக் பண்ணால் அது வந்து என்ன கேட்கும்னா டிஸ்கா யூஎஸ்பியான்னு கேட்கும். நம்ம யூஎஸ்பின்னு ப்ளே பண்ணோம்னா யூஎஸ்பியில் சாங்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். எல்ஜி சவுண்ட் வந்து நம்ம எதெல்லாம் மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், நேச்சுரலு அரபிக்கு நேச்சுரலு, நேச்சுரலாக வேணும்னா உங்களுக்கு அந்த நேச்சுரல் வச்சுட்டு எதாவது மாற்றிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஆட்டோ யூக்ளசரு, யூசர் யூக்ளசரு,
எவ்வளோ சவுண்ட் வச்சாலும் அதில் நின்று பேசுது. எல்ஜி இப்போ நம்ம வந்து யூஎஸ்பியில் இப்போ சாங்ஸ் கேட்டுட்டோம், டிவிடி பிளேயரில் கேட்டேன், எல்லாம் கேட்டோம். அப்போ ரெக்கார்டிங் பார்க்கலாம். இப்போ நம்ம சிடியை ப்ளே பண்ணிவிட்டு சிடியில் உள்ளதை வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணி பார்க்கணும். நான் சிடி ப்ளே பண்ணுறேன். சிடியில் உள்ள சாங்ஸை வந்து நம்ம ரெக்கார்டிங்கில் ப்ளே பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, சிடி நம்ம வச்சுக்கணும். சிடி மியூசிக்கில் போயிட்டு மூவி போயிடும். மூவி போயிட்டு நம்ம சாரி மியூசிக் போயிட்டு யூஎஸ்பியா டிஸ்கான்னு கேட்குது. டிஸ்கில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா அது டிவிடி சிடி ஓட ஆரம்பிச்சிடும். அதில் 3 disc வந்து ரீட் ஆகுது. நான் உள்ளே வந்து எம்பி த்ரீ சாங்ஸ் ஒன்று போட்டிருக்கேன். அதுவும் போட்டிருக்கேன். இப்போ டிவிடியும் போட்டிருக்கேன். எது ப்ளே ஆகுதுன்னு தெரில, ஒன்றா ரெண்டான்னு தெரில, பார்ப்போம். பாட்டு தான் ஓகே. இதில் போயிட்டு நான் வந்து இந்த சாங்ஸை வந்து நம்ம ப்ளே பண்ணலாம். இதில் வந்து டைரெக்டாகவே வந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பியில் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டேன், கரெக்டாக ரெக்கார்டிங் ஆகிட்டு பாருங்க. டேப்பா ரெக்கார்டிங்னு கேட்கு, யூஎஸ்பி ரெக்கார்டிங் தான் அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டேன்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து அந்த இது காட்டிருப்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ் ரெக்கார்டிங். டைரக்ட் ரெக்கார்டிங் படிக்கிற பாட்டையோ இல்லை எஃப்எம்மில் உள்ள சாங்ஸையோ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சோனி சிஸ்டத்தில் உள்ள மெத்தடு தான் இது. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாட்டை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவது பாட்டு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் ஆப்ஷன், டைரக்ட் ரெக்கார்டிங். அதுக்கு தான் அந்த ரெக்கார்டிங் டைரக்ட் ரெக்கார்டிங் வாங்காது. ரெண்டாவது பாட்டு இப்போ நம்ம ரெண்டு பாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இதை வந்து டப்னு ஸ்டாப் பட்டன் அமைக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு பாட்டன் முடிஞ்சு, ரெண்டு பாட்டன் முடிச்சுட்டு இப்போ நம்ம யூஎஸ்பியில் போயிட்டு அந்த இதை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். மியூசிக்கு மியூசிக்கில் போயிட்டு டிஸ்கா யூஎஸ்பியா, யூஎஸ்பியை கிளிக் பண்ணும்போது அந்த யூஎஸ்பியில் வந்து நம்ம வந்து இப்போ எப்படி பார்க்கணும்னா நம்ம இதில் பார்க்கணும், ஸ்க்ரீன்லாம் பார்க்கணும், என்ன பாட்டு நம்ம பண்ணியிருக்கோம்னு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்னே வரும். உங்களுக்கு ரெக்கார்டிங் ஃபோல்டர் ஃபைல் ரெக்கார்டிங் இருக்குது பாருங்கள், இந்த ஃபைல் ரெக்கார்டிங் தான் பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே ரெண்டு பாட்டில் அதை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரெண்டு பாட்டு இது ஒன்று போகும், ஃபஸ்ட்லேருந்து வந்துடும். இதே சேம் மெத்தட் தான் நம்ம எஃப்எம்மு. எஃப்எம் வச்சிட்டேன், எஃப்எம்ல வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம வாங்கணும். உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இப்போ இதில் உள்ளதை போயிட்டு நம்ம வந்து மியூசிக் ஃபோல்டரா என்ன ஃபோல்டர் நம்ம மியூசிக்கில் வந்து நம்ம யூஎஸ்பியில் வந்து மியூசிக் ஃபோல்டர் தான். மியூசிக் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி, யூஎஸ்பியில் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தா தெரிஞ்சிடும். அதில் யூஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ரெக்கார்டிங் எக்ஸ்டான் இருக்கு பாருங்க, இதுதான் சரிங்களா ஆடியோ. அதை அப்படியே நம்ம ரெக்கார்டிங் பண்ணாதான் போடுறது இல்லை. ரெக்கார்டிங் இதே மெத்தட் தான்.
இப்போ நம்ம வந்து டிவிடியிலேருந்து இல்லை யூஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், எஃப்எம்ல வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் மெத்தட் தான், ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். என்ன ஒரு யூஎஸ்பி ரெக்கார்டிங் இருக்கான ஒரு பெனிஃபிட்டு, நம்ம நம்ம நினச்சது வந்து இப்போ கம்ப்யூட்டரில் சாதிக்க முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பியில் சாதிச்சிக்கலாம். அதில் ரெக்கார்டிங், அதில் டிவிடியை போட்டுட்டு எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், சாரி சிடி போட்டு ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், ஆடியோ ஃபுல்லாக நம்ம ரெக்கார்டிங் பண்ணி எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நிறைய யூஎஸ்பிலாம் நிறைய கிடக்கும் வீட்டில், அந்த யூஎஸ்பி வழியில் நிறைய யூஸ் பண்ணாமல் வச்சுப்போம்ல, அதில் வந்து ஒரு பாட்டை வந்து நம்ம சோர்ஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். நம்ம வேறு யாரையும் தேட வேணாம், ஒரு சிஸ்டம் தேவையில்லை, ஒரு கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் தேவையில்லை, அதுலேருந்து இதில் போட்டு எடுத்துக்கலாம். சிடி மட்டும் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்கணும், சிடி மட்டும் நம்ம கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம ரெக்கார்டிங்கை வந்து இந்த இந்த யூஎஸ்பியில் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம், அதை அப்படி சோர்ஸை வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம், டிவியில் பார்த்துக்கலாம், நம்ம எந்த இடத்துல இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரீநேம் அடிக்கலாமாங்கிறது தெரியல, மார்க் பண்ணிவிட்டு ரீநேம் அடிச்சுட்டா தெரியும், அது அது வந்து சிஸ்டத்தெலாம் போட்டு பண்ணணும்னு நினைக்கேன். அதை மாதிரி நம்ம கொஞ்சம் ஈஸி, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான். அந்த ரெக்கார்டிங்கை வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு மாடல்லாம் அந்த ஸ்பெசிஃபிக் இருக்காது, யூஎஸ்பி மாடலில் மட்டும்தான் அந்த மாதிரி ரெக்கார்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. சோனிலையும் அதே மெத்தட் தான், இதுலேயும் அதே தான், எல்ஜிலையும் அப்படியே கொடுத்துருக்கான். எல்ஜி வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்ஜியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், முன்னாலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 5000 வாட்ஸ்க்கு மேலே தான், சோனியில் வந்து பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸ்க்கு மேலே நல்லாயிருக்கும். எல்ஜியை பொறுத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5000 வாட்ஸ்க்கு மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எல்ஜியில் வந்து இந்தியா மேட் தான் சுமாராக இருக்குமே தவிர அதர் மேட் நல்லா சூப்பராக இருக்கும். எல்ஜிலலாம் பார்த்திங்கன்னா ஃபார்லிலாம் எல்ஜியில் நிறைய பிராண்டட்லாம் நிறைய இருக்குது, அந்த இந்தியாவை தவிர மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராகலாம் வந்து எல்ஜியில் பண்ணியிருக்காங்க. இதில் இது வந்து 8500 வாட்ஸு, அதனால் நல்லாயிருக்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்னாச்சுன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மெட்டல் பைஸ்னு போட்டிருப்பாங்க, மெட்டல் பாஸ்னு போட்டிருப்பாங்க, அந்த மெட்டல் பாஸில் உள்ள ஸ்பீக்கர் சூப்பராக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக இருக்கும். ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சரிஞ்ச மாதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ராஸாக சூப்பராக பார்க்குறதுக்கு, கொஞ்சம் டிசைனாக நல்லாயிருக்கும். இதில் பார்த்துட்டு தெரியும் உங்களுக்கு, கீழே வந்து சைலன்சர், பெரிய சைலன்சர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் இது பார்த்திங்கன்னா அந்த இம்பிடன்ஸே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, மேக்ஸிமம் வந்து 4 ஓம்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி சென்டர் ஸ்பீக்கரில் கூட பார்த்திங்கன்னா அந்த மாடல் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பவர் ஹேண்ட்லிங்கை வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு வந்து 6 ஓம்ஸ் கொடுத்துருப்பாங்க, 140 வாட்ஸு ஆர்எம்எஸ்ஸு இது சென்டருக்கு. அது எப்படி பார்த்திங்கன்னா சப்பு பார்த்துருவோம், சப்பு பார்த்திங்கன்னா 3 ஓம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சப்பு, ஆனால் 400 வாட்ஸ் ஹேண்ட்லிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 400 வாட்ஸு, 85 dB வரைக்கும் நம்ம தாங்கும், மினிமம் 100 dB, 50 dB வந்து உங்களுக்கு 85 dB கொஞ்சம் ஹையஸ்ட்டு அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டு, அதாவது லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு, இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 6 ஓம்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நான் மேக்னெட்டிக் ஷீல்டு, கீப் அவே ஃப்ரம் த டிவி மானிட்டர். நம்ம இப்போ எல்லாமே எல்இடி டிவி தானே வச்சுருக்கோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பழைய டூம் டிவி இருக்குங்களா, அந்த டூம் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வைக்க முடியாது, பக்கத்தில் வச்சா கலர் தெரியும், அந்த டிவியில் உள்ள வந்து இது தெரியும், ஏன்னா மேக்னெட்டில் வந்து ஷீல்டு பண்ணியிருக்க மாட்டாங்க, லெஃப்ட் ரைட்டு பண்ணியிருப்பாங்க. இது சரௌண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, நம்ம சரௌண்டு வந்து நம்ம காதுக்கு பின்னால் தானே இருக்கும், நம்ம முதுகுக்கு பின்னால் தான் இருக்கும், அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷீல்டு பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால் தான் அவனே போட்டிருக்கான். இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு பின்னால் வைக்கக்கூடாது, டிவிக்கு பக்கத்தில் வைக்கக்கூடாது, இது லெஃப்ட் ரைட்டாக வைக்கலாம். லெஃப்ட் ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு பண்ணியிருப்பாங்க, அந்த சரௌண்டு வந்துடும் உங்களுக்கு வந்து மேக்னெட் ஷீல்டு பண்ணாமல் இருக்கும், அதனால தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஐபாட் டக்கு இருக்குது உங்களுக்கு, ஐபாட் டக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் மேக்ஸிமம் இதில் பார்த்துட்டோம், எஃப்எம் பார்த்துட்டோம், ஆக்ஸ் இன்புட் தான் இருக்குது இதில், ஆக்ஸ் இன்புட் கொடுத்து நம்ம போட்டு மொபைலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம், அது தனியாக இருக்குது உங்களுக்கு இதில் ஓகேங்களா. நல்ல செட்டு தான், அதாவது கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலில் கொஞ்சம் நல்ல கலரிங்காக இருக்குது, சூப்பராக இருக்கும், வீட்டில் வந்து வச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டு தான் இதில் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணுற மாடல்னால் இது வந்து வாட்டேஜ் உங்களுக்கு வந்து எனி அதர் மாடல், சோனியை தவிர அதர் மாடல் எது வந்து பார்த்தீங்கனாலே ஒரு 5000 வாட்ஸ்க்கு மேலே நல்லா தான் இருக்கும், நல்லா தான் போட்டிருப்பாங்க. சோனி மட்டும்தான் 2000 வாட்ஸ்க்குள்ளே வந்து நல்லாயிருக்கும், அதர் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5000 வாட்ஸுக்கு மேலே எந்த மாடல் இருந்தாலும் சூப்பராக இருக்கும், அது 8000 வாட்ஸ்லாம் எடுத்தோம்னா செம்மையாக இருக்கும். இப்போ நான் வச்சதெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 or 12 தான் வச்சுருப்பேன், ஆனால் 40 இருக்குல்ல, வால்யூம் 39 + 1 40 இருக்கும், நீங்கள் இப்போ காட்டுறீங்களேன், ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் பார்க்கணும். எப்படி ஆகுது பாருங்கள், இவ்வளோ சவுண்ட் வைக்க முடியாது, மேக்ஸிமம் வந்து 39-40.
ஓகேங்களா, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், வால்யூம் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வால்யூம் இருக்கனால நம்ம தாராளமாக வாங்கலாம், வால்யூம் இல்லைனா தான் நமக்கு பிரச்சனை. ஒரு சில செட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூமே இருக்காது, ரொம்ப லோ வால்யூமில் இருக்கும். அந்த சிஸ்டம்லாம் வாங்குறதுக்கே நமக்கு ரொம்ப யோசனையாக இருக்கும். அதனால் வால்யூம்லாம் வந்து நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 39 வால்யூம் அந்த சோனியில் வந்து 30 இருக்கும், இதில் கூட ஒரு 10 சேர்ந்த மாதிரி இருக்கும். வாட்டேஜ் இருக்குது உங்களுக்கு, வாட்ஸ் தான், வாட்ஸ் இருந்துச்சுனாலே போதும் உங்களுக்கு. அந்த மாதிரி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது இதில் நம்ம வந்து நான் மைக் இன்செர்ட் பண்ணியிருக்கேன், மைக் இன்செர்ட் பண்ணியிருக்கேன், மைக் இன்செர்ட் பண்ணிவிட்டு மைக்கில் உள்ளது கூட நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம் போலுக்கு. அப்படி ஒரு சிஸ்டம்லாம் இருக்கு இருக்கு. எக்கோ லெவல் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஹலோ 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 நல்ல மைக் வச்சு நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். மைக்கு தான் நல்ல குவாலிட்டியான மைக் வாங்கினோம்னா ஹலோ 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 இந்த மாதிரி மைக் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த சோனி சிஸ்டத்தில் யூஸ் பண்ண மாதிரியே மைக் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மைக் யூஸ் பண்ணி நம்ம சாங்ஸ் வந்து பசங்களை விட்டு பாடிக்கிட்டான். நல்ல குவாலிட்டியான மைக்காக இருந்துச்சுன்னா அருமையாக இருக்கும் கேட்குறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படி இன்னு இங்கே ஒரு இன்னு இருக்குது. நம்ம டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு நம்ம அதை மாற்றினோம்னா ஆக்ஸ் இன்புட் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் உங்களுக்கு. அந்த ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மொபைல்லேருந்து பாட்டு வந்து சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். சிங்கிள் ஜாக் போட்டு, இந்த சிங்கிள் ஜாக் போட்டு மொபைல்லேருந்து நம்ம சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இப்போ இது வந்து ஆக்ஸ் இன்னும் இருக்குல்ல, ஃப்ரெண்டில் போர்ட் இன்னும் இருக்கும், போர்ட் இன்னு போர்ட் இன்னு கொடுத்துடலாம். நம்ம போர்ட் இன்னு வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் போர்ட்டபிள் கொடுத்துட்டு இந்த மாதிரி 3.5 mm இதை வந்து இன்னும் இன்புட் கொடுத்துட்டோம். இன்புட் கொடுத்து நான் வந்து ஒரு ஐபாடு நான் ப்ளே பண்ணுறேன். இந்த ப்ளே போர்டில் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்ஜியில் வந்து பேக்கில் வந்து நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன் இருக்குது. ஸ்பீக்கர் கனெக்ஷன் ஃபுல்லாக நம்ம டைரெக்டாக நம்ம அந்த நார்மல் நம்ம சிஸ்டத்துக்கு வர்ற மாதிரி எல்லாமே இருக்கும். இது வந்து ரியரு, ரியரு ரியரு வந்து ரைட்டு, அப்புறம் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ரைட்டு, சென்ட்ரு, சபூபரு, அப்புறம் ரியரு ரியர் லெஃப்ட்டு, அது லாஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு லெஃப்ட்டு. பேக்கில் பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை விட்டுட்டோம்னா அடுத்து வீடியோ அவுட்டு, இது வீடியோ அவுட்டு, அப்புறம் ஆக்ஸ் இன்புட், இது ரெண்டே தனியாக ஆக்ஸ் இன்புட் லைன் இன்னு ஆக்ஷனே கொடுத்துருப்பாங்க. அதில் ஃப்ரண்டில் வந்து உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டுன்னு போட்டிருப்பாங்க, அது ஒன்று. இது வந்து ஆக்ஸ் இன்புட், ஆக்ஸ் இன்புட்டே போட்டால் வரும். இது வந்து காமனான வீடியோ, இந்த வீடியோவில் பார்க்குறத விட இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். இந்த மூணு பின்னு போட்டு இதே கலரில் வந்து டிவியில் இருக்கும், இது போட்டால் இது சூப்பராக இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏஎம்எஃப்எம் ஆண்டனா, அவ்வளோதான். வேறு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இது எஃபெக்ட் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில். ஓகேங்களா, அவ்வளோதான்.